அவங்க வாழ்க்கையில் எப்பவுமே கரெக்டான பிளானை வந்து எப்பவுமே சூஸ் பண்ணுவாங்க. அந்த பிளான் வந்து சும்மா சின்னசாக வந்து எப்பவுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். பிக் சைஸாக பிளான் வந்து பிக் ட்ரீம் வந்து சொல்கிறது வந்து சும்மா கிடையாது. பிக் ட்ரீம்காக நம்ம என்னென்ன பண்ணுறோம், அதை எப்படியெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதை எப்படி கேர் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்படி லவ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது எந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா புரியும். பிரச்சனையை தாண்டி போங்க, ஏன் யாருக்குமே பிரச்சனை வரலையா என்ன, எல்லாத்துக்குமே இங்கே பிரச்சனை பிரச்சனையை தாண்டி போகிறாங்க. சில பேர்லாம் தப்பான முடிவுலாம் எடுத்து இறங்கலாம் சூசைட் பண்ணலாம் போகிறாங்க, அதெல்லாம் ஆக்சுவலாக வேஸ்ட்டு தான், எந்த ஒரு யூஸுமே இல்லாமல். மனுஷனாக பிறந்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கணும், நாலு பேத்துக்கு நல்லது பண்ணணும், அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நம்ம நல்லா இருக்கணும் இல்லையா. நம்ம நல்லா இருந்தாலும் உலகத்தை நல்லா பார்த்துக்க முடியும். உலகம் யாரும் சொல்லும் உலகத்தெல்லாம் நம்பாத, ஏன் பக்கத்து வீட்டுக்காரே நம்பாத, உன்னை நீ நம்பி வாழ்க்கையில் வந்து முன்னேறப்பாரு, எப்போவுமே உன்னை நீ நம்பு நிற்பாங்க எல்லா பேருமே. என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்குடா அப்படிதான் சொல்லுவானே தவிர, இதை பண்ணுறாங்க நான் கூட இருந்தா அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வித்தியாசம் லைஃப் அப்படின்னு சொல்லி தெரியாது. நானும் வேலைக்கு போகிறேன், நானும் போகிறேன், அங்கே போகிறேன், எங்கே ஓடுறடா ஓடிக்கிட்டே இருக்கேன், அதான் எங்கடா ஓடிக்கிட்டே இருக்கேன், எங்கடா ஓடிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன், ஆனால் செத்தே போவேன் கடைசியில் இல்லையா, அது செத்தே போவேன் அதுக்கு லைஃப் தான் இல்லையா. மனுஷன் படமா அப்படின்னா ஜெயிக்கும் இல்லையா, செத்தேறணும் அவ்வளோதான் வித்தியாசம். ஆல் தி பெஸ்ட்.